வணக்கம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இந்த பரீட்சை சம்பந்தப்பட்ட மனநல ஆலோசகரோட அறிவுரைகளெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ சொல்லக்கூடிய அணுகுமுறையே மாறியிருக்கு. இப்போ உண்மையில் பார்க்க போனால் எந்த ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப பயத்தோடையோ அல்லது பதட்டத்தோடையோ இல்லவே இல்லை. இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தா இவன் எந்த பாலை போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பசங்க எல்லாமே இருக்காங்க. இவங்களோட பயமெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களோட பயமெல்லாம் என்னென்னா நீட் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, இல்லை கல்வி திட்டத்தில் ஏதாவது மாறுதல் கொண்டு வருவாங்களா, இப்படிங்கிற மனக்குழப்பமும் கவலையும் தான் இவங்களுக்கு இருக்கோ ஒழியா எக்ஸாமினேஷனை பற்றின ஒரு கிளாரிட்டி இவங்க மைண்டில் நல்லாவே இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸையுமே கொண்ட தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வரவழைச்சிருக்கு. நான் ஒன்றையும் ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், கடந்த காலமோ எதிர்காலத்தை பற்றியோ இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் ஒரு 3 விஷயத்தை தான் திருப்பி திருப்பி கவலைப்படுறாங்க. அதாவது என்னென்னா, புக் பேக்கில் இருக்கிற க்வெஷ்சன்ஸே வந்துட்டால் பரவாயில்ல, ஒரு மறுபடி திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் இல்லையே, உள்ளுக்குள்ளேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டுருவாங்களா, இந்த மாதிரி கவலைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இருக்கிறது நம்ம கையில் இருக்கிறது விலமதிக்க முடியாத நிகழ்காலம், இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினாலே போதும். 2, 70% க்வெஷ்சன்ஸ் வந்து டீச்சர்ஸ்னால் ஓரளவுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை வந்து அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஒருவேளை ரீகால் பண்ணவோ அல்லது எழுதவோ உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, படித்த விஷயத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒருத்தன் கரெக்டாக வந்துடுவான்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் நண்பர்களில் ஒருத்தன் இருப்பான், ஐயோ இதை படிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் பீதி கிளப்புறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான், அவனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுருந்தாலே போதும், நிச்சயமாக இந்த தேர்வை எதிர்கொள்கிறதுக்கான போதுமான துணிவும் தைரியமும் உங்கள் கிட்டே இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, இந்த கொரோனா பீரியடில் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லை இது எல்லாமே ஒரு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையாலுமே சொல்கிறேன், இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்வு அப்ரோச் பண்ணும்போது ஸ்பெஷல் கிளாஸு, ஓவர் டைமு, ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி கொடுக்கப்பட்ட தேர்வு முறை இதெல்லாம் தான் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான எந்த விதமான த்ரெட்டனிங்குமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கான இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பாசிட்டிவ் மைண்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற தனி திறமையை வெளியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேர்வு முறை. உதாரணமாக சொல்ல போனால், உங்கள் கையில் ஒரு புத்தக கடையோட சாவியவோ அல்லது ஒரு மொபைல் ஷாப்போட கீயவோ கொடுத்துட்டு, இதை எந்த விதமான கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னால், நீங்கள் எப்படியெல்லாம் பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான இது ஒரு தேர்வு முறை. இது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுக்கப்பட்ட சவால். இது நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நம்பி ஒப்படைக்கப்பட்ட அற்புதமான கல்வி முறை. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கிடைக்க சில விஷயங்களை பார்க்கும்போது உண்மையாலுமே சில பெருமைக்குரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எதிர்காலத்துக்கான ஏராளமான சலுகைகள், எதிர்காலம் குறித்த பயமில்லாத ஆசிரியர்கள், பதட்டப்பட வைக்காத பெற்றோர்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கிறது கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான விண்ணப்பம் நான் என்ன வைக்கிறேன் சொன்னா, இது மார்க்குக்காக உருவாக்கப்பட்ட கல்விங்கிறதே முதல்ல மனசை விட்டு எடுத்துருங்க. ஒரு மாணவனோட கல்வியில மிக முக்கியமா தன் துறை குறித்த நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதை தலைமை பண்புக்கு எடுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிவாற்றல் இருக்கக்கூடிய கல்வி, அதுபோல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் முன்னெடுத்து நடத்து செல்லக்கூடிய கல்வி, ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்டக்கூடிய ஆழமான புரிதலுடன் கூடிய கல்வி, இதை உருவாக்கணுங்கிறது தான் ஒரு பெற்றோர்களோட எதிர்கால லட்சியமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான விண்ணப்பம். அதே
மாதிரி இவனை ஸ்கூல் லைஃப்பில் போட்டு அடைச்சி வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் காலேஜில் விடும்போது அவன் குடி காதல்னு சொல்லிட்டு தடம் புரண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த பதட்டமில்லாத கல்வியில் இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மிக குறைவாக இருக்குது. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த கொரோனா பீரியடில் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி புரிதலுடன் கூடிய கல்வியில் என்னன்னு பார்த்தா இவங்களோட தனித்தன்மை, அதே மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவனாக ரியலைஸ் பண்ணி நிறைய சொல்கிறான். நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பார்த்தேன். நான் நிஜமாலுமே அவன் ஃபீல் பண்ணுறான் நான் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தனித்தன்மை அவனோட செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அவனை ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தையுமே நாம் சொல்லி ஆகணும். ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்துட்டு நீந்தவும் முடியாமல் கரையும் தெரியாமல் தான் எடுத்துக்கிட்ட தொழிலுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுனால ஒரு மனப்பதட்டத்தோட இந்த காலகட்டத்தை இவங்க கடந்து வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னா இந்த மாதிரி காலகட்டத்தை கடந்து வந்ததில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கு. இனி வரப்போகிற எதிர்காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிக அழகான ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன கேட்டுக்கிறேன்னா 100%க்கு 100% நீங்களாம் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்க போகிறீங்க. இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 100% நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது. நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்கள் நீங்கள் அருமையான மார்க் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எல்லளவுமே சந்தேகம் இல்லை. கீப் ஆன் கோயிங். ஆல் தி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.